உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா வள்ளல் பாரியை பற்றி பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் பரம்பு மலை அப்படிங்கிற ஒரு பகுதியை வள்ளல் பாரி அப்படிங்கிற ஒரு ஆட்சி செய்துட்டு வராரு அந்த நாடு மிகவும் செல்வ செழிப்புடன் அழகாக இருக்குது அந்த நாட்டை பாரிங்கிற மன்னர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்துட்டு வராரு தன்னுடைய நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் அதிக அக்கறை கொண்டு சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு தன்னோட நாட்டில் இருக்க மக்கள் கவலையின்றி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மக்கள் மீது அதிக கவனம் செலுத்தி நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வராரு இந்த வள்ளல் பாரி யார் வந்து தன்னை எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாராம் தங்கிட்ட வந்து யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவாராம் அதனால தான் இவருக்கு வள்ளல் பாரி அப்படின்னு பேரும் வந்துச்சாம் இந்த பாரிக்கு அங்கவை சங்கவை அப்படின்னு இரண்டு மகள்கள் இருந்தாங்க இந்த பாரி தமிழ் புலவர்களை தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்தாரு கபிலர் வந்து பாரிக்கு ரொம்ப நெருங்கிய புலவர் அவையாரும் பாரிக்கு நெருங்கின புலவர் தான் நம்ம அவை இருக்காங்க இல்லையா அவங்களும் ஒரு முறை இந்த பாரி தன்னுடைய நாட்டை பார்க்குறது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தேரில் வளம் வந்துட்டுருக்காரு வளம் வந்துட்டுருக்கும் பொழுது தன்னுடைய நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து ஆனந்தம் அடைகிறாரு இப்படியே வீதி உலாலாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு கொடி என்ன ஆகுதுன்னா அது போய் பற்றி வளர்வதற்கு ஒரு மரமோ ஒரு கொம்போ இல்லாமல் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது அல்லாடிக்கிட்டே இருக்குது அதை பார்க்குறாரு இந்த வேந்த பார்த்து இந்த கொடு முல்லை கொடிக்கு படர்வதற்கு நாம் ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாருனா தன்னுடைய தேர் பாகனை கூப்பிட்டு அந்த தேரில் இருக்க குதிரைகளை கலட்டிட்டு தேரை கொண்டு வந்து இங்கே நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு அந்த தேர் பாகனும் அந்த தேரை கொண்டு வந்து முல்லைக்கொடிக்கு பக்கத்தில் நிறுத்துறாரு இந்த பார் என்ன பண்ணுறாருனா அந்த முல்லைக்கொடி பற்றி ஏறுவதற்கு எதுவுமே ஒரு கொம்போ ஒரு மரமோ இல்லை இல்லையா அதை உடனே தன்னுடைய தேர் மேலே படற விடுறார் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செடி கூட துன்பத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு தன்னோட தேரை அந்த முல்லைக்குடிக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு இதுல இருந்து இவர் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்றாங்க இத்தகைய வள்ளல் தன்மை கொண்டவர் இவர் அதே மாதிரி இவரை எந்த ஒரு புலவர் பாட வந்தாலும் அவருக்கு பரிசிலா வெறும் பொற்காஸ்களை மட்டும் கொடுக்க மாட்டாராம் தங்கிட்ட இருக்கிற ஒரு கிராமத்தையே அந்த புலவருக்கு தானமாக கொடுத்துருவாராம் இதனாலேயே எல்லா புலவர்களும் என்ன பண்ணாங்கன்னா பாரிக்கிட்டேயே வந்து பாடல் பாடி அவர்கிட்ட இருக்க கிராமங்களெல்லாம் பரிசாக வாங்கிட்டு போய் அந்த கிராமத்தை இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுப்பாங்களாம் இத்தகைய வள்ளல் தன்மை கொண்டவர் தான் நம்ம வள்ளல் பாரி இவரோட சிறப்பு எல்லா நாட்டுக்கும் போய் சேருது இந்த புலவர்கள் வழியாக போய் சேருது இதனால் சேர சோழர் பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா மூவேந்தர்கள் இவங்களை விட இவர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக விளங்கிட்டுருக்கிறது இந்த மூவேந்தருக்கும் ஒரே பொறாமையாக இருக்குது என்ன இந்த பாரி வந்து நம்மளை விட ஒரு சின்ன பகுதியை தானே ஆட்சி செஞ்சிட்ருக்கான் ஆனால் வந்து இவ்வளோ சிறப்பு வாய்ந்தவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் மேலே பாரி மேலே வந்து மூவேந்தர்களுக்கும் ஒரு கோபம் இருக்குது எப்படியாவது நம்ம படையெடுத்துட்டு போய் இந்த பாரியை வென்றுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் தனித்தனியாக படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சோழன் வராரு அவரும் பாரிக்கிட்ட தோற்றுட்டு போயிடுறாரு அடுத்து சேரன் படையெடுத்து வராரு அவரும் தோத்துட்றாரு அடுத்து பாண்டியன் வராரு அவரும் பாரிக்கிட்ட தோற்று போயிடுறாரு பாரி வந்து சிறந்த உடையவன் அறிவு கூர்மை உடையவன் படைகளை வந்து எப்படி செலுத்தினா எதிரிகிட்ட வந்து நம்ம நாட்டை காப்பாற்றிக்க முடியுங்கிற திறன் பாரிக்கு இருந்துச்சு அதனால சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேரும் தனித்தனியாக போர் எடுத்து வந்தப்ப பாரிக்கிட்ட தோத்து போயிடுறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேரும் இந்த பாரியை வந்து நம்ம தனித்தனியாக படையெடுத்து போனாக்கா தோற்கடிக்க முடியல அதனால் நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா எப்படியாவது இந்த பாரியை வந்து வென்றுடணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணும் பொழுது இந்த பாரிக்கிட்ட போய் நம்ம போரெல்லாம் இட்டோன்னா கண்டிப்பாக தோற்று போயிடுவோம் பாரியோட சிறப்பு வந்து அவனோட வள்ளல் தன்மையால் தானே பெருசாக வளர்ந்தான் அந்த வள்ளல் தன்மையை கொண்டே நாம் பாரி அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க யார் சேரன் சோழன் பாண்டியன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வஞ்சகமாக ஒரு நாள் இவங்க மூணு பேரும் புலவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பாரியோட அரண்மனைக்கு போகிறாங்க அங்கே போய் வள்ளல் பாரியை பார்த்து நாங்கள் உங்களை சிறப்பித்து பாட்டு பாடுறோம் அதற்காக நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய இரண்டு பரிசுகளை நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாரி என்ன சொல்கிறாரு யார் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் இல்லையா அது அவரோட குணம் அவர் என்ன பண்ணிடுறாரு நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த மூணு பேரும் வள்ளல் பாரியை சிறப்பித்து பாட்டும் பாடுறாங்க பாடி முடித்ததும் பாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெ மூணு பேரும் ஏதோ ஒரு ரெண்டு பொருள் வேணும்னு கேட்டிங்களே அது என்னன்னு சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு அந்த மூணு புலவர்களையும் பார்த்து கேட்குறாரு அந்த மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தானே புலவர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க முதல் பொருளா நீ ஆட்சி செய்கிற பரம்பு மலை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க வள்ளல் பாரி என்ன பண்ணுறாரு சரி கொடுத்துட்றேன் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிடுறாரு ரெண்டாவது என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அங்கே அந்த மூணு பேரில் ஒரு புலவர் என்ன கேட்குறாருனா உன்னோட உயிர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாரி என்ன பண்ணுறாரு சரி அதையும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாரியோட அமைச்சரவையில் அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் உடனே கோவம் வருது என்ன நீ எங்கள் பாரியை பார்த்து உன்னோட உயிரை குடுன்னு கேட்குறீங்க இவர் யார் தெரியுமா மூவேந்தர்களையும் தோக்கடித்த வல்லல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாரி குறுக்கிடுறார் அமைச்சரே மூன்று வேந்தரையும் தோக்கடித்தேன் என்று என் புகழ் பாடுகிறாயே இங்கே நிற்கிற மூணு பேருமே மூவேந்தர்கள் தான் மாறு வந்திருக்காங்க அது உனக்கு தெரியலையா அப்படின்னு பாரி கேட்குறார் இந்த மூவேந்தரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க ஐயோ பாரி வந்து நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரே நம்மளுடைய வேஷம்லாம் கலைஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மூவேந்தர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட போரிட்டு எங்களால் ஜெயிக்க முடியல அதனால தான் நயவஞ்சகமாக உங்ககிட்ட இருக்க நாட்டையும் உன்னையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணி இந்த முடிவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க பாரி உடனே நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் இந்த நாட்டையும் நீங்களே எடுத்துக்கோங்க என்னுடைய உயிரையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்கிட்ட இருக்கிற வால் எடுத்து மூவேந்தர்கிட்ட கொடுத்துட்றாரு மூவேந்தர்கள் பாரியோட நாட்டையும் அபகரிச்சுக்கிட்டு பாரியோட உயிரையும் எடுத்துக்கிறாங்க இந்த வள்ளல் பாரி இறக்கும் தருவாயில் கபிலர்கிட்ட தன்னுடைய இரண்டு மகள்கள் இருக்காங்கல்லையா அங்கேவை சங்கவை நீ இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது திருமணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கபிலர்கிட்ட ஒப்படைச்சிட்டு பாரி இறந்துடுறாரு இந்த பாரி இறந்ததும் அங்கவைக்கும் சங்கவைக்கும் யாருமே இல்லை கபிலரும் கபிலரும் ஔவையாரும் கூப்பிட்டுட்டு போய் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க கபிலர் வந்து எப்படியாவது பாரியோட மகள்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சி பல பேர் பல மன்னர்கள்கிட்ட போய் கேட்குறாரு ஆனால் எல்லா மன்னர்களும் மூவேந்தர்களுக்கு பயந்து பாரியோட மகள்களை திருமணம் செய்யறதுக்கு மறுக்கிறாங்க இதனால் ஒரு கட்டத்தில் கபிலர் மனசு வெறுத்து ஒரு குன்றில் போய் வடக்கிறந்து தன்னோட உயிரை திறந்துடுறாரு வடக்கிருத்தல் அப்படின்னா ஒரு குன்று மேலே போய் வடக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துக்கிட்டு சாப்பிடவும் மாட்டாங்க தண்ணியும் குடிக்காமல் தன்னுடைய உயிரை விட்டுருவாங்க அதுக்கு பேர் தான் வடக்கிருத்தல் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி கபிலர் வந்து தன்னுடைய உயிரை விட்டுறாரு கபிலர் இருந்ததுக்கு அப்புறம் இந்த அங்கவையும் சங்கவையும் நம்ம அவ்வையார் தான் தன்னோட பொறுப்பில் இரண்டு மகள்களுக்கும் அங்கவையும் சங்கவையும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க புரிஞ்சுதா குழந்தைங்களா இன்னைக்கு வள்ளல் பாரியை பத்தி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நாளைக்கு நான் வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி தமிழ் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி